ஹாய் கைஸ், நம்பிக்கை. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நீங்கள் இப்போ தான் ஐடிக்குள்ளே ஜாயின் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆல்சோ உங்களால் முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், லைக் பயமும் இருக்கும். ஓ, நம்ம ஐடி உள்ள போயிட்டு நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோம் அப்படின்ற பயமும் இருக்கும். இப்போ எதாவது கோர்ஸ் பண்ணலாமா, எந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பேக் டு 2022, ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட வாட் இஸ் கால்ட் ஐடின்னு கேட்டிருந்தாலே நான் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ்ன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவ்வளோதான் எனக்கு நாலேஜ் அபவுட் ஐடி. அண்ட் ஆல்சோ ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு அப்போது என்னுடைய நாலேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு அப்போ, அதாவது 2022 கேட்டிருந்தீங்கன்னா, மை ஆன்சர் வாஸ் லைக் எப்படின்னா, ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்கல்ல, ஜஸ்ட்டு கிராப் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோதான் எனக்கு அப்போது நாலேஜ், ஒரு அப்ளிகேஷனே இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் போது தான் புரிஞ்சுதுவோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது. ஸோ இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒன்றுமே தெரியாமல் என்னால் சர்வே பண்ண முடியுது அப்படின்னா ஒய் நாட் யூ. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும், நோ நீட் டு ஓரி. இப்போ தான் எனக்கு கரியர் கேப் இருக்குது. நான் ஒரு 3 இயர்ஸாக சும்மா தான் இருக்கேன், ஒரு 5 இயர்ஸாக சும்மா தான் இருக்கேன், இல்லை ஒரு 10 இயர்ஸாக சும்மா தான் இருக்கேன். அண்டு எனக்கு ஒர்க் கிடைக்குமா, நான் சாஃப்ட்வேர் கோர்ஸ் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா அப்படின்லாம் வச்சிங்கன்னா, ஒன் திங் தான் நான் சொல்லுவேன், என்னென்னா முயற்சி பண்ணோம் அப்படின்னா எது வேணாலும் நடக்கும். ஸோ எனி திங் இஸ் பாசிபிள். ஸோ அதனால் நோ நீட் டு ஒரி. உங்களுக்கு 35 ஏஜ் ஆனாலும் உங்களால் ஐடி உள்ள வர முடியும், 30 ஏஜ் ஆனாலும் வர முடியும், 28 ஏஜ் ஆனாலும் வர முடியும். ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் கேப், என்ன கோர்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா நான் டெவாப்ஸ் முடித்தேன் பட் ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன் திங் அவங்ககிட்ட சொல்லுவேன், என்னென்னா டெவாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைரிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லா கம்பெனிலையும். ஒரு 500 டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னா 10 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க இந்த டெவாப்ஸ் டீமில். ஸோ அதனால் ஹையரிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இப்போ யூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை. ஸோ அப்போது எதுக்கு போனால் ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக கிடைக்காது, இன்டர்வியூ நம்ம கிராக் பண்ணணும். ஸோ அப்போ தான் கிடைக்கும். அண்டு எந்த ஜாப் போகலான்னா, ஐடியிலே எந்த ரோல் போகலான்னா, டெவலப்பர் போகலாம், டெஸ்டிங் போகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு லாஜிக்கலாக யோசிக்க முடியுது, லாஜிக்கலாக ஒரு ரிப்போர்ட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக டெவலப்பர்ஸ் போவாங்க. ஏன்னா ஹையரிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்டிங் போவாங்க, ஹையரிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இது ரெண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ டெவாப்ஸ்க்கு வரலாம். டெவாப்ஸ் முடிச்சுட்டேன், எனக்கு இப்போது நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க, ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ டெவாப்ஸுடைய பேசிக்கே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான். லினக்ஸ் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்ளை பண்ணலாம், அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு டெவாப்ஸ் வரலாம். அண்டு செகண்ட் திங், இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் ஒரு 6 மந்த் பண்ணிங்கன்னா ரியல் டைமாக உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வேறு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம், இல்லை அதே கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம். அண்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆல் த டெக்னாலஜிஸ் ஆர் இன்வென்டட் பை ஹியூமன்ஸ். ஸோ அதனால் அவனுக்கும் அதே பிரெயின் தான் இருக்குது, இப்போ பேசிகிட்டு இருக்க எனக்கும் அதே பிரெயின் தான் இருக்குது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் அதே பிரெயின் தான் இருக்குது. அவனால் முடியும்னா நம்மளாலேயும் முடியும், என்னாலேயும் முடியும், உங்களாலேயும் முடியும். த திங் இஸ் கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு சக்ஸஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். அவ்வளோதான். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ. அண்ட் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அப்கமிங்ஸ் வீடியோவில் டெவாப்ஸ் டூலை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டாடா பை பை, திஸ் இஸ் பிகே.